அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அப்துல் ஹமீத் ஷரை என்கிற எங்களுடைய இந்த யூடியூப் சேனலினூடாக நாம் அவ்வப்போது மக்களுக்கு தேவையான சில விடயங்களை நாங்கள் தந்துட்டு இருப்போம். நிறைய பேர் கொமெண்டில் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாலும் இந்த கேள்விக்கு இப்போ அவசியமாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் தெரியுது. என்னென்னா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். அதாவது உறவுகளாலேயோ வாழ்க்கை முறைகளாலேயோ மனசில் ஏற்பட்ட காயங்களை எப்படி தாங்கிக்கிட்டு நம்முடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டக்கூடிய வலிகளும் வேதனைகளும் சில நேரத்தில் நம்மளை செத்துடலாமோ அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு நம்மளை தூண்டுது. அதாவது நம்ம முஸ்லீம் என்கிறதுனால நம்ம சூசைட் பண்ணிக்காமல் இருக்கிறோம். சூசைட் மட்டும் தற்கொலை செய்கிறது மட்டும் அனுமதி தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் எப்போவோ செத்திருப்பேன் அப்படின்ற ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காயங்கள் அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. மனுஷனுக்கு மறதி இருக்கிறது எவ்வளவு ஒரு ஒரு நன்மையான ஒரு விஷயம்ங்கிறது அப்போ தான் நமக்கு புரியுது. ஆனால் இதை மட்டும் ஏன் நம்மளால் மறக்க முடியலை, ஏன் அது மட்டும் நமக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனைக்கு ஒரு விடயம். சிலருக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் அழியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் நமக்கு அன்பு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, தாய் நம்மளை சரியாக கவனிச்சிக்கல, அல்ல தகப்பன் வந்து சின்ன வயசில் என்ன அரவணைச்சி கட்டி அணைச்சி முத்தம் தந்தது எனக்கு ஞாபகமே கிடையாது, எனக்கு சோறு ஊட்டி விட்ட ஞாபகம் எனக்கு அறவே இல்லை, என் தாய் மடியில் நான் படுத்து என் தாயோடையே நான் பழகினது ஞாபகம் இல்லை, பெத்த கடனுக்கு போட்டு வச்சுட்டு அவள் எங்கேயோ போய்த்தா, வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்த்தாங்க, சின்ன வயசில் கணவன் மனைவி கடையில் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு போனதால் நம்ம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி நிறைய பேர் வந்து சின்ன வயசில் ஏற்பட்ட காயங்களால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்து சின்ன வயசில் எல்லா அன்புகளும் கிடைச்சிருக்கும், அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்துக்கிட்டு வரும்போது சில காயங்கள் மனசில் ஏற்பட்ட சில காயங்கள் சில அவமானங்கள் அதே மாதிரியாக பழி சுமத்தப்பட்டது இப்படியான சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நான் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன், பொருளாதார ரீதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வசதி இல்லாமல் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அப்படி இருப்பாங்க. என்னிடத்துல வந்து ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பெத்த கடனுக்கு போட்டுட்டு போய்த்தார், எங்கள் வாப்பா வந்து அவரும் தண்டாச்சோரை தான் வீட்டில் இருக்கிறாரு, ஒரு யோசனையும் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே இருப்பார், கிட்டத்தட்ட அவர் மென்டலாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுச்சு. அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், எங்குமா அங்கே இங்கே வேலைக்கு போய் அதை இதை செஞ்சு வீட்டில் செஞ்சு விற்று அப்படியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று உமா வந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் படுத்துட்டாங்க. பாப்பா அப்படி தான் இருக்கிறாரு, யாரை மனநோயாளி மாதிரி அப்படி இருக்கிறாரு. அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்ததுனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப ரெண்டு மூணு நாளை கடந்த வேண்டி ஏற்பட்டுச்சு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய மூன்று சகோதரிகள் தொப்பு தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ உமா ஹாஸ்பிட்டலில் பிள்ளைகள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, என்னால் இனி அதுக்கு மேலே இருக்க முடியலை, நான் வீட்டில் இருந்து அப்படியே வெளியிறங்குறேன். வெளியிறங்கி கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு யாசகம் கேட்டிருக்கணும், அவர் அதை மறைச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு இலங்கையினுடைய ஒரு பிரபலியமான ஒரு ஊருக்கு போய் கடையில் நின்று தீவண்டி கொடுத்து ரோட்டில் தூங்கி கழிவுகளை புறக்கி திண்டு சாப்பிட்டுட்டு போன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கொட்டுற அந்த மிச்சத்தை ஹோட்டலில் தண்ணி குடிக்கிற மாதிரி போய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டு கையை போட்டு பாதி கடித்து இறைச்சி மீதி உள்ள முட்டை இப்படி சாப்பிட்டு வாழ்ந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்கிறாரு. இப்போ வந்து வாகனத்தில் வந்திருக்கிறார், வசதியாக வந்திருக்கிறார், அந்த வெறி அவரை வாழ வச்சிருக்குது, ஆனாலும் அந்த வலி இன்னும் போகலை அவருக்கு. உறவுகளை நினச்சி அவருக்கு கொல்லணும் போல இருக்குது. நிறைய குடும்பத்தில் வசதி உள்ளவங்க இருந்தாங்க, யாருமே இந்த வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறாங்களே கஷ்டப்படுறாங்களேன்னு திரும்பி பார்க்கல அப்படின்ட்டு அவர் வழியை சொல்கிறாரு. இப்படி ஒரு சிலர் என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு சிலர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம், கல்யாணத்துக்கு பிறகு பாதிப்புகள், எல்லாம் நல்ல சுகபோகமாக இருந்து நம்பி கல்யாணம் முடித்து கணவனால் மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அவன் வந்து என்ன செய்யலாம், கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய அந்த வேதனையை சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், பக்கத்தில் புருஷன் பக்கத்தில் தலைவலி வயிற்று வலி வேதனையாக இருக்குது பல்லு வலியாக இருக்குது அப்படின்னு நான் துடித்த சந்தர்ப்பங்களையெல்லாம் என்னை பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் துடிக்கிறேன் சரியாக போய்திருமா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு மனசு ஆறிப்போகும், இல்லாட்டி காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் தேவையில்லை தலையை தடவி விட்டு என்னடா ரொம்ப வலிக்குதாடா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஒன்றுமே கேட்காம நான் ரொம்ப துடிப்பேன், பக்கத்திலேயே படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இப்படி திரும்பி பார்ப்பார், பார்த்துட்டு திரும்ப அந்த ஃபோனை தொடர்றார். இதை இப்படி செய்கிறாரேன்ட்டு நான் இருந்தேன், அப்போ கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் அவங்க உமாவுக்கு கால் வருத்தம் பண்ணோடனே அந்த காலை தூக்கி மடியில் வச்சு அதுக்கு மருந்து பூசி விட்டு இப்போ எப்படி இம்மா இருக்குது அப்படின்ட்டு அவர் ரொம்ப அவதிப்படுறாரு. அப்போ தாய் மேலே அவருக்கு பாசம் இருக்குங்கிறது எனக்கு பொறாமை கிடையாது, என் மேலையும் கொஞ்சம் பாசம் காட்டலையேங்கிறது ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு துண்டை நான் சொல்லிக்கிறேன். இப்படியாக இந்த திருமணத்துக்கு பிறகு உள்ள வேதனைகள், அதே மாதிரி ஆண்கள் அந்த கல்யாணத்துக்கு பிறகு மனைவி கிட்ட இருந்து சரியான பாசம் கிடைக்கல, மனைவி கிட்ட வந்து சரியான அன்பு கிடைக்கல, நான் வேலை விட்டு வீட்டில் வந்தோடனே அவங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுவோமா லேட்டாகட்டுமா ஏதாவது டீ சர்ட்டுமா தண்ணி குடிக்கிறீங்களா ஓடி வந்து எனக்கிட்ட வந்து சேர்றதுக்கு அவங்க ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா அவங்க சகோதரிகளோட பேசிட்டு இருக்கிறாங்க, தோழிகளோட பேசிட்டு இருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மள்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா வெயிட்டர் ஓடி வந்து என்ன சார் வேணும்னு கேட்பான், ஆனால் வீட்டில் போயிருக்கிறோம் வைஃபும் வந்து என்னென்னு கேட்கலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படி ஒரு கஷ்டம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனசில் ஏற்பட்ட காயங்கள் வலிகள், இந்த வலிகளை தாங்கிக்கிட்டு திரும்ப எப்படி வாழ்றது, இருக்கிற பணத்தை அனுபவிக்க முடியலை, ஆக்கின சோத்தை தின்ன முடியலை, ருசிக்க முடியலை, நண்பர்களோட பழக முடியலை, வாழ்க்கையில் எதையோ தொலைச்சிட்டு அவதிப்படுற மாதிரியான ஒரு ஃபீலிங், ரொம்ப பேருக்கிட்ட சிரிப்பு இல்லை, மூஞ்சி மும்மன்னுக்கிட்டு இருக்குது, ஏன் இவன் இப்படி இருக்கிறான்ட்டு நம்ம யோசிக்கிறோம், அவன் ரொம்ப வேதனைகளை அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் உடம்புல ரத்தம் ஓடுதோ இல்லையோ அவன் உடம்புல மனசில் வலி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அவன் உடம்பு பூராக வேதனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஆண்கள் பெண்கள் என்று நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் சொல்லணும்னா துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்கிறதுன்ட்டு தெரியலை, பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியலை, புருஷன்கிட்ட சொல்ல முடியலை, டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியலை, நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியலை, சமுதாயத்தில் சொல்ல முடியலை, அவ்வளோ வேதனையை அள்ளி கொண்டு வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்ட அழுது புலம்பக்கூடிய இந்த மக்களுக்கு, அல்லது இதை வச்சுக்கிட்டே வேதனையோடு இருக்கிறீங்களே அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைய நிகழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருங்க, இதை எப்படி நம்ம தணிச்சுக்கிறது அப்படிங்கறத நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரஈ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்க விடயங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த மனசுல இருக்கக்கூடிய வலிகளை எப்படி நம்ம தீர்த்துக்கிறது அப்படிங்கறத நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த வலியும் வேதனையும் நமக்கு தீர்ந்து போறதுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு முதல் விஷயம், கலாக்கதருடைய நம்பிக்கை ரொம்ப அவசியமானது. கலாக்கதரை நம்ம நம்பணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரா அல் ஹதீத் 22 வசனத்தில் சொல்லும்போது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி கபில் அன் நப்ரஹா, உங்களையும் இந்த உலகத்திலேயும் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் எழுதிட்டோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சித்தப்படி, அல்லாஹ்வுடைய எழுத்துப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல கலாக்கதர்ல உள்ளதுதான் நடந்துச்சு. நம்ம ஈமங்களோட 6 விஷயத்துல கலாக்கதர் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய எழுத்து இது முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம வாழ்க்கையில லைஃப்ல நடந்ததெல்லாம் கலாக்கதர் அல்லாட எழுத்து இது அப்படிங்கறத நாங்க நம்பி ஆகணும். அதை நம்பும் போதே நமக்கு உள்ள ஒரு கேள்வி வரும், அட இது அல்லாஹ்வுடைய கலாக்கதிரி எழுத்துனா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வரணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே அன்பா இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நானும் சரி நீங்களும் சரி, நம்ம யோசிக்கிற விஷயம் என்னமோ உண்மைதான், ஆனால்
நமக்கு மட்டும் இந்த வழி, மற்றவங்களுக்கு வேற வழி. எல்லாரையும் அல்லாஹ் சோதிச்சுட்டு இருக்கிறான், அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் சோதிக்கிறான், ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் இறக்கத்தில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரொம்ப இறக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன். நம்மளை ஏன் இப்படி சோதிக்கிறான்? நாங்கள் இந்த கட்டங்களை தாண்டும் போதும் அல்லாவின் பக்கம் நாம் நெருங்குறோமா அப்படிங்கிறதுக்காக நம்மளை சோதிக்கிறோம். அப்போ முதல்ல நாங்கள் தெளிவாக புரிஞ்சோம்னா, இது அல்லாட ஏற்பாடு, யாரையும் நம்ம கோபிச்சு கொள்ள தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், இதிலிருந்து நம்ம மீள்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழுது என்ன, அதை தாங்கக்கூடிய அந்த விழுது என்ன, இந்த கஷ்டத்தை நம்ம எப்படி தாங்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே நடந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காயங்கள் இருக்கலாம். சிலர் பெற்றோர்களால் பாதிக்கப்படலாம், சகோதரர்களால் பாதிக்கப்படலாம், நம்ம வந்து மனைவியால் பாதிக்கப்படலாம், பிள்ளைகளால் பாதிக்கப்படலாம், இந்த சமுதாயத்தால் பாதிக்கப்படலாம். இந்த காயம் என்பது நம்ம செதுக்கப்பட்ட காயம் தான், நம்மளை செதுக்கிற நேரம் சிதறிப்போன காயம் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கல்லில் ஒரு சிலையை செதுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த சிலையை செதுக்கினதுக்கு பிறகு அந்த கல்லுக்கு ஏகப்பட்ட மரியாதை, அதை எவ்வளவு பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அதை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை தொட்டு பார்த்துட்டு போகிறாங்க, அதை ரசிச்சுக்கிறாங்க, அது எவ்வளவு ஒரு புகழுக்குரிய ஒரு கல்லாக மாறுது. ஆனால் அந்த காயங்கள், அந்த உளியினுடைய வேதனைகள், அது தாங்காமல் அது ஒன்றுமே தனக்கு வலிக்கக்கூடாது என்று இருந்திருந்த அந்த கல்லுக்கு மதிப்பே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட காயங்கள் கண்டிப்பாக நம்மளை செதுக்கின காயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். என் தாயால் எனக்கு கஷ்டம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், நான் நல்ல ஒரு தாயாக இருக்க போகிறேன்னு பெண்கள் நினச்சிக்கோங்க, நான் நல்ல ஒரு தகப்பனாக இருக்க போகிறேன்னு ஆண்கள் நினச்சிக்கோங்க. சகோதரர்களால் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த கஷ்டம் நம்மளால் இன்னொரு சகோதரனுக்கு போகக்கூடாது, நம்ம பிள்ளைகளை இந்த தவறுலேருந்து கண்டிப்பாக வளர்க்கணும். அன்பில் நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் சரியாக அன்பு கொடுப்பேன். அரவணைப்பில் நமக்கு பிரச்சனைனா, நான் சரியான அரவணைப்பை கொடுப்பேன். இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் நமக்கு ஏற்பட்ட தோல்விகளை அவமானங்களாக எடுக்கக்கூடாது, அனுபவங்களாக எடுக்கணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாடம். நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நம்மளை செதுக்கி இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதையுமே நம்ம பெருசார்த்தத்தானே பிரச்சனை, போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல நாம் நம்பி அல்லாஹ்வுன் ரசூல் நம்மளோட தான் இருக்கிறாங்க, நமக்கு தர வேண்டிய மறுமை வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இடையில் இதெல்லாம் யாருங்க, தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சகோதரங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், யார் இவங்கள்லாம் நாளை மறுமையில் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓட போகிறேன். நல்லா இருந்த பொண்டாட்டியும் விட்டுட்டு ஓடுவான் அவன். யௌமய ஃபிருல் மர்வு மின் அஹி வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. மனைவியை கண்டு ஓடுவான், பிள்ளையை கண்டு ஓடுவான், தாய் தகப்பனை கண்டு ஓடுவான், சகோதரங்களை கண்டு ஓடுவான். நல்லா இருந்தாலே மறுமையில் ஓடுவான். எல்லாரும் அங்கே சுயநலவாதியாக தான் இருக்க போகிறாங்க, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இவங்கெல்லாம் அன்பு காட்டலை, அரவணைக்கலை, ஆதரிக்கலை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்க, மதிக்கலை. என்ன இப்போது இதைத்தாங்க மறுமையில் செய்ய போகிறாங்க, எல்லாம் ஓட போகிறாங்க. நமக்கு நம்ம செஞ்சது தான். எனவே இந்த சம்பவங்கள் இருக்குத்தானே, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த காயங்கள் இருக்குத்தானே, இது நமக்கு அனுபவமாகணும். என்ன, எனக்கு சின்ன வயசில் அடுத்தவர்களால் பிரச்சனையா, நான் சின்னவர்கள் பாதிக்கப்படாமல் நடந்துக்குவேன். உதாரணம், சின்ன வயசில் எனக்கு என்னுடைய வாப்பா ஒரு சின்ன பைக்கில் வாங்கி தரல, இன்னைக்கு ஓடலைன்னு ஒருத்தருக்கு மனசில் கவலை. எனக்கு சரியான ஆசை, ஒரு சின்ன பைக்கை ஓடணுமென்ற சரியான ஆசை. என் தகப்பன்கிட்ட காசு இருந்துச்சு, அவர் எனக்கு வாங்கி தரலை. நீ விழுந்துருவே விழுந்துருவேன்னு சொல்லி வாங்கி தரலை. என்னுடைய ஆசை தீர்ந்து போகிற அந்த வயசில் எனக்கு அது கிடைக்கல. இப்போ எனக்கு இருக்கிற வசதிக்கு 50 பைக்கு வேண்டி வைக்கலாம், ஆனால் நான் ஓடக்கூடிய வயசை நான் தாண்டிட்டேன். ஆனால் நாம் ஒன்று செய்யலாம் பாருங்கள், என்னுடைய பிள்ளைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பேன், என்னுடைய பேரப்பிள்ளைக்கு அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன், என்னுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். எனக்கு கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் ஒரு குழந்தை இந்த வலியோடு வேதனையோடு இருக்கக்கூடாது, அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். என் நண்பர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், முதல்ல பிள்ளைக்கு ஒரு உதவியை செய்டா, பிள்ளைக்கு ஆசைப்படுறத வண்டி கொடு, அப்புறம் உனக்கு வாங்கலாம் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிள்ளைகளை அவங்க வேதனைகளை சொல்லும்போது அதை கண்காணித்து, அதை கவனித்து, அதை கூர்ந்து, அதை நோக்கி என்னப்பா உனக்கு வேணும், நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்பேன் அப்படிங்கிற ஒரு விரி நமக்குள்ளே வந்துட்டேன்டா, நம்ம ஒரு நல்ல தகப்பன், நாம் நல்ல ஒரு சகோதரன், நாம் நல்ல ஒரு சிட்டப்பா, நாம் நல்ல ஒரு பெரியப்பா, நாம் நல்ல ஒரு நானா, புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம்
நமக்கு அனுபவமாகணுமே தவிர அசிங்கமாக தெரியக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். கலாக்கதரை நம்புகிறோம், இது வந்து நமக்கு ஒரு அனுபவமாக இதை என்ன செய்யணும், மாறணும். மாறினா அதெல்லாம் தாங்கிக்கலாம். அடுத்தது நமக்குள்ள ஒரு சேலஞ்ச், ஒரு வெறித்தனமான ஒரு சேலஞ்ச் கொண்டு வரணும். நமக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு சேலஞ்சை கொண்டு வரணும். அதாவது நான் சாதிப்பேன், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் இதிலிருந்து மீண்டு வருவேன், இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படி. சிலர் சாக தொடங்குறாங்களே, கோழைகள். எதுக்காக சாகணும், எதுக்காக சாகணும்? நீ செத்துக்கிட்ட நீயே உனக்கு கொடுக்குற தண்டனை இல்லையா? அதான் அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போகிறான் அவனை. எனக்கு அவன் அநியாயம் பண்ணான்னா நான் சாகணுமா? எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணான்னா நான் சாகணுமா? அவன் எனக்கு துரோகம் பண்ணுறான், நீ உனக்கு துரோகம் பண்ணுறியே, அது பெருசு இல்லையா? உன் உடம்பை நீ அழிச்சிக்கிறையே, உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கிறையே. நீ செத்து போகிறதுனால உன் தாய் தகப்பன் அழப்போகிறான், உன் நண்பன் அழப்போகிறான், உன் மனைவி சகத்த போகிறான், உன் பிள்ளைகள் செத்து போக போகுது, மனசால் செத்து போக போகுதே. அப்போ நீ உனக்கு செய்கிற துரோகம், உன் குடும்பத்துக்கு செய்கிற துரோகமாக தெரியும் இல்லையா? அவன் எனக்கு அநீதி செஞ்சிட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டா, அவன் கண்ணு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான சேலஞ்ச் ஒன்று வரணும். அடுத்தது நமக்கு அநீதி செஞ்சவங்களுக்கு திருப்பி கொடுக்குற பெரிய அடி என்ன தெரியுமா? அவங்கக்கிட்ட நாங்கள் நெருங்கி நல்லா பழகி அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான். இதை விட வேறு ஒரு தண்டனாவும் இருக்கவே மாட்டாது. நம்ம பணத்தை சுருட்டிக்கிட்டு நம்மளை நடு ரோட்டில் நிப்பாட்டுறான் இல்லையா, அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி போய் அரவணைச்சி அவன் தலையை தடவி அவனுக்கு ஒரு சாப்பாடு வேண்டி கொடுத்து பாருங்க. அப்போ தான் நமக்கு செஞ்ச அநீதியை நினச்சி நினச்சி அவன் அழுவான். இவனுக்காடா நான் இந்த வேலையை பண்ணினேன், இவனுக்காக நான் அந்த அநீதி செஞ்சேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கப்படுறான். அதான் எதிரியாக இருந்தாலும் நமக்கு அநீதி செஞ்சாலும் அவனுக்கு நாங்கள் ஒரு உதவி செய்கிற நேரம் அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பும் அவன் உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம திருப்பி கொடுக்குறோம் அவனுக்கு. ஆக நம்மளை வந்து யாரெல்லாம் உதறி தள்ளிட்டாங்களோ, உதவக்குறை ஆக்கிட்டாங்களோ, அவங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டுவோம். இது ஒன்றும் நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, பொருட்டே கிடையாது. நான் சொன்னேன் தானே எக்ஸாம்பிள், புருஷன் வந்து அன்பு காட்டுறான் இல்லை, புருஷன் வந்து கவனிக்கிறான்ல, நான் தலைவலியில் தூங்கி துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னட்டு ஏதுண்டு கூட கேட்கல, ஆனால் அவன் அம்மாவை போய் அவன் ஓடி போய் கவனிக்கிறான், என்னால் இதை தாங்க முடியலை அப்படின்ற ஒரு பொண்ணு சொல்கிறான். அவனுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுமா? இவர் இப்படித்தான் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இவர் இப்படித்தான், அவ்வளோதான். அவர் குணம் இதுதான், அவருடைய பர்சனாலிட்டி இதுதான் நினச்சிக்கோங்க. அப்போ தான் மனசில் தாங்கிக்க முடியும். இவர் இப்போ நான் என்றது விரட்டுந்தான் குறைக்குந்தான்ட்டு தெரிஞ்சு தான் நம்ம அதில் கோவப்படாமல் இருக்கிறோம். நாய் விரட்டுந்தான், நாய் குறைக்குந்தான், அது நமக்கு ஒன்றுமே இல்லையே. நாய் விரட்ட தான் செய்யும், விலகி கத்திக்கிட்டு போயிட்டு நின்றுவோம், அதெல்லாம் மனசுக்குள்ளே வலிக்காது. ஆனால் நம்ம புள்ளு நம்மளை விரட்டினா தான் நம்மளால் முடியலை. இப்போ என்ன நினைப்போம், இவன் இப்படி தான் நினைப்போம், விஷயம் முடிஞ்சு போச்சு, இந்த உலகம் இப்படித்தான், இவன் இப்படித்தான், அவர் இப்படித்தான், அந்த வானம் இப்படித்தான், அந்த பூமி இப்படித்தான், அந்த பொருள் இப்படித்தான், அந்த கத்தி இப்படித்தான் வெட்டும். இப்போ கத்திக்கு அடிப்போமா செருப்பால, அது அப்படித்தான் முடிச்சுக்கோங்க. அப்போ பிரச்சனைகள் இருந்து தீர்ந்துக்கிறதுக்கான ஒரு வழி, இவர் இப்படித்தான் நினச்சிக்கோங்க, அவர் அப்படித்தான் நினச்சிக்கோங்க, நீங்கள் ரிலாக்ஸாக தூங்கலாம். நீங்கள் இப்போ அவர் முன்னாடி பல்லு வலியன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏண்டி ஒரு மாதிரி இருக்கு, அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு திருப்பி கொடுக்குறது என்ன, அவருக்கு ஏதாவதுன்னா நம்ம கூட நின்றுவோம். அவருக்கு எப்போவாவது அவர் ஒரு நாளைக்கு உணர்வார் இல்லை, அப்போ அவருக்கு என்ன செய்யும், தெரிய வரும். தெரிய வராட்டி கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவர் இப்படித்தான் போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு அழகான ஒரு ஃபிக்சருக்குள்ளே கொண்டு வரலாம், ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரலாம். என்ன, என்னுடைய மகளுக்கு நான் எப்படி மாப்பிள்ளை எடுக்கணுங்கிறதுல இதை கவனிக்கப்படுறோம். இப்போ நம்ம இப்படியான மாப்பிள்ளை வேணாம்ப்பா, தேவையில்லை அப்படிங்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லாம் நமக்கு அனுபவமாக மாறி நமக்கு செதுக்குது, நம்மளை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருது. நம்ம நல்லா வாழணும். ஏன் வாழணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் ஒன்றுமே இல்லை நமக்கு, மறுமை தான் நம்முடைய நோக்கம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் சம்பாதிக்கிறதுல ஆபத்து வந்தால் மட்டும்தான் அங்கே நாம் தடுமாறணும். அது நம்முடைய ஈமானில் பாதிப்பு வருதுன்றா தடுமாறணும். அதில் ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போனோம் என்றால் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் இதுக்கு கண்டிப்பாக கூலி வச்சுக்கிறாங்கிறத சேர்த்து நம்புங்க.
ஏன்னா நபிகண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், துன்பம், நோய் வல ஹம்மின் வல ஹுஸ்னின் வல அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்குஹா, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், கஷ்டம், வேதனை, கவலை ஒரு முள்ளு தச்சா அதுக்கு கூட இல்லா கஃபர் அல்லாஹ் ஹத்தாயாக அவனுடைய பாவங்கள் அழிஞ்சு போகுதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்ட இந்த மன வலிக்கு, வேதனைகளுக்கு நம்முடைய பாவங்கள் அழிஞ்சு போகுது, மறுமையில் அந்தஸ்து கிடைக்குது, மறுமையில் பெரிய சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது கிடைக்குதுங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பாக நாங்கள் வேதனைகளை சுமக்கலாம், வாழலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பொறுமையை தந்தற்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.